Father, we thank you this morning for your continued presence that is in our midst, because we have gathered here as your people called to preach your word in the name of your dear Son and our Lord Jesus Christ. கிருபை நிறைந்த வானக தந்தையே, எங்கள் மத்தியில் இருக்கின்ற தொடர்ந்தேர்ச்சியான உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருவார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பினை தேவரீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலையிலும் நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை விளக்கி காட்டும். We pray, O God, that the meditation of hearts and the words of our mouth this morning be found acceptable and pleasing in your sight. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயங்களின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. In Jesus name we pray. இயேசுவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Amen. Praise God for bringing us to the third and the final day of this 3-day preach better seminar. Preach better கருத்தரங்கின் மூன்றாவது மற்றும் இறுதி நாளுக்குள் நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Once again I would like to appreciate all of you for the seriousness and earnestness that you are showing in the sessions of this seminar. இந்த கருத்தரங்கின் ஒவ்வொரு வேளையிலும் நீங்கள் காட்டுகின்றதான கவனத்திற்காகவும் ஈடுபாட்டிற்காகவும் உங்களை மனமாற பாராட்டுகின்றேன். Show the same diligence till the end, not only until this program is over, but until your preaching career on this earth gets over. இந்த நிகழ்ச்சி முடிகின்ற வரை இந்த ஜாக்கிரதையை நீங்கள் கைவிடாதிருக்க வேண்டும் என்று நான் சொல்வதை விட, இப்புவி யாத்திரையிலே உங்களுடைய பிரசங்க பணி முடிவடைகின்ற வரை இந்த ஜாக்கிரதையோடு செயல்படுங்கள். Because preaching is an eternal business, we should be involved in the ministry of preaching with eternal mindedness and eternal consciousness. இந்த பிரசங்க ஊழியமானது நித்தியத்திற்கடுத்த பணியாய் இருக்கின்றபடியினாலே நித்தியத்தை நோக்கமாக மனதில் கொண்டு நித்திய மனதோடு கூட இந்த ஊழியத்தில் ஈடுபடுங்கள். Yesterday we found preaching is to change people. நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம், பிரசங்கம் மாறுதலை உண்டு பண்ண வேண்டும் என்று. People must change in order that they may fit into the rule and the reign and the realm of God in His kingdom. பின்னரசினுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாட்டிற்கும் ஆளுகைக்கும் ஏற்றவாறு மக்கள் தங்களை மாற்றியே ஆக வேண்டும். So we stand on pulpits not as a denominational or a church representative, but the viceroys of the kingdom of God. ஏதோ ஒரு திருச்சபையின் பிரதிநிதியாக அல்லது ஒரு சபையின் போதகராக பிரசங்கிக்கும்படி நாம் எழுந்து நிற்காமல் விண்ணரசினுடைய தூதுவர்களாக பீடத்திலே நிற்கின்றோம். I honestly believe that God of all the people in India have a special expectation from each of us in that he has made us in spite of so many obstacles and hurdles to go over here and make it for these 3 days. பலவித இடர்பாடுகள் தடைகள் மத்தியிலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் இந்திய தேசத்தினுடைய உடன்பிறப்புகள் அநேகம் காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்று நான் உறுதியாய் சொல்ல முடியும். And it is necessary for you on your behalf as your responsibility not only to apply and employ these lessons in your actual preaching situation but also share these truths with your preacher friends. இந்த பிரசங்க குறிப்புகளை உங்களுடைய பிரசங்க ஊழியத்திலே தனிப்பட்ட முறையில் நீங்கள் உபயோகிக்கின்ற அதே வேளையிலே நீங்கள் இங்கே குறிப்பெடுத்ததான ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய பிரசங்கியாரான நண்பர்களுடன் தாராளமாய் பகிர்ந்து கொள்ளுங்கள். I would like to recollect and remind you of what I told you yesterday in the course of yesterday's talks. நேற்றைய தின செய்தியினூடே நான் சொன்ன ஒரு காரியத்தை மீண்டுமாய் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். I do not know how many of you remember that which I said. I am in the evening of my preaching ministry. Several of you are in the morning of your preaching ministry or in the noon time of your preaching ministry. நான் பிரசங்க ஊழியத்தின் அந்திகாலத்திலே இருக்கின்றேன். உங்களிலே சிலர் பிரசங்க ஊழியத்தின் நண்பகல் வேளையிலே இருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு சிலர் பிரசங்க ஊழியத்தின் விடியற்காலை பொழுதிலே இருக்கின்றீர்கள். And it is necessary for you that you take advantage of all that has been said and served here so the kingdom of God shall be furthered and benefited. இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்தை குறித்தும் நீங்கள் கருத்தா இருப்பீர்களேயானால் நிச்சயமாகவே விண்ணரசு விரிவடைவதை பார்ப்பீர்கள். At the end of this day's program this evening I would feel much lighter than what I have been feeling during the last 6+ months.
ஆறு மாதங்களுக்கு மேலாக நான் எவ்வளவு சிரமங்களையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தேனோ அவற்றினின்று இன்று மாலையிலே விடுபடுவேன் என்று நான் நினைக்கின்றேன். Because I would feel much lighter because the burden that was pressing upon my heart and on my nerves during the last 6+ months I have unloaded in God's presence and they are now on your shoulders. ஏனென்றால் கடந்த 6 மாத காலங்களாக என்னுடைய நரம்பு நாளங்களிலும் என்னுடைய இதயத்திலும் அழுத்திக் கொண்டிருந்ததான பெரிய பாரத்தை என்னிலிருந்து இறக்கி வைத்து விட்டேன் என்கிறதான ஒரு உணர்வு எனக்கு வரும். அதே சமயத்திலே இந்த பாரம் உங்கள் தோள் மேலே சுமத்தப்படுகிறது. This has been always my heartfelt desire to pass on to the forthcoming generations whatever I have received graciously from the hand of the Lord. தேவனுடைய கரத்திலிருந்து கிருபையாய் நான் பெற்றுக்கொண்டதான காரியங்கள் அனைத்தையும் அடுத்த சந்ததியினருக்கு உண்மையாக ஒப்புவிப்பதிலே நான் மிகவும் பாரமுள்ளவனாய் இருக்கின்றேன். My only request is please make best advantage of all that has been given to you during these 3 days so God would not be disappointed that he used me as a tool or an instrument to minister to you on this important calling and ministry of preaching his word. இறை வார்த்தையை பிரசங்கிக்கின்றதான இந்த அதி முக்கியமான பணியிலே தேவன் என்னை ஒரு கருவியாக உபகரணமாக பயன்படுத்தி உங்களுக்கு இந்த வேத போதனைகளை சொல்லுவதற்கு ஆண்டவர் கொடுத்ததான வாய்ப்பிற்காக நன்றி செலுத்தும்படியாய் உங்களை நான் வேண்டிக் கொள்கின்றேன். When you talk about preaching, it has got 3 stages. பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது அதிலே 3 படிகள் உண்டு. One is the revelation of the or receiving of the message from God. முதலாவது தேவனிடமிருந்து வெளிப்பாட்டை அல்லது செய்தியை பெறுதல். That we call revelation. இதை வெளிப்பாடு என்று சொல்கிறோம். Secondly, constructing or structuring of a sermon around that message that we have received from God, which step we would call as construction. இரண்டாவது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட செய்தியை வடிவமைத்தல். Thirdly, we have to share the message or present the message before the people for whom we God has given us that message. That is called presentation or proclamation. மூன்றாவது தேவன் எனக்கு கொடுத்ததான வெளிப்பாட்டினை வடிவமைத்து அந்த செய்தியை யாருக்கென்று கொடுக்க வேண்டுமோ அதனை வழங்குதல் அல்லது பிரகடனப்படுத்துதல். Re-employing the parallel we quoted here several times that it is like a woman becoming pregnant, that is conception, then the fetus growing in the womb of that mother, that is the development or the construction, and then finally we have come into the labor room to deliver the baby. ஒரு பெண் கரு உறுதல் வெளிப்பாடு என்பதற்கு ஓமையாக இருக்கிறது. கருவுற்ற பெண் தன்னுடைய கருவிலே சிசுவை வளர்த்தல் வடிவமைத்தலை குறிக்கின்றது. கருவுற்ற பெண் பிள்ளையை பெற்றெடுத்தல் என்பது பிரசங்கத்தை பிரகடனப்படுத்துவதற்கு ஓமையாயிருக்கிறது. On the first day we studied at length about how to receive messages from God or conceive messages in us from God. தேவனிடத்திலிருந்து செய்தியை எப்படி பெறுவது அல்லது இறை வார்த்தையால் கரு உருவது எங்கனம் என்று முதல் நாளிலே நாம் தியானித்தோம். Yesterday we studied at length with all practical details as possible how to construct a sermon. நேற்றைய தினத்திலே பல்வேறு நடைமுறை கருத்துகளின் அடிப்படையிலே இந்த செய்தியை எப்படி வடிவமைப்பது என்று தியானித்தோம். And today we are going to study about the presentation or proclamation. இன்று தயாரிக்கப்பட்டதான செய்தியை எப்படி வழங்குவது அல்லது பிரகடனப்படுத்துவது என்று நாம் தியானிக்க போகிறோம். Now before I go to the subject matter of this day, I would like to make an announcement. இந்த நாளின் பாட தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னதாக ஒரு அறிவிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். Now several of you have prompted me to bring this material in a book form as quickly as possible. நான் இங்கு கொடுக்கின்றதான பிரசங்க குறிப்புகளை ஒரு நூல் வடிவிலே எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியிடுங்கள் என்று உங்களில் அநேகர் என்னிடம் கேட்டுக்கொண்டீர்கள். Of course, in the VCD and DVD and MP3 format, hopefully it will be ready in another couple of months. ஒலி தட்டுகள், DVD தட்டுகள், MP3 பெரிய தட்டுகள் ஆகிய வடிவிலே இந்த செய்திகள் இன்னும் 2-3 மாதங்களிலே விரைவில் வெளிவருவது உண்மைதான். That will be my responsibility by the grace of God which I will try to fulfill. கர்த்தருடைய கிருபையாலே இந்த பொறுப்பை நான் செய்வேன் என்று நினைக்கின்றேன். But about writing of the books, may I ask some of you, if you are really interested,
to write it either in English or Tamil and send the manuscript to me so that the first phase of the work will be over before I go for the second editing phase. Anal nool eluthugindradana poruppai poruthamattile ungalil yaaravathu mun vandu aangilathilo tamililo indha karuthugalai thoguthu kodippeergalai anal nool eluthuvadharkana mudhal katta padiyai neengal enakku seidhu kodippeergal endru naan nambugiren. And if you would like to offer your help in this area, soon, in about 2 weeks' time, I'll send you the audio CDs of these messages so that you can learn to them, rewind and listen again, and then you could just fill up your notes and bring it in a book form, because what is in the CD is in the spoken form. From the spoken form, you modify and bring it and into a written form, and then send me the manuscript in about 2 or 3 months' time, and that will be a great help for me to prepare a book for publication. இவ்விதமாக நூல் எழுதுகின்ற பணியிலே உதவி செய்வதற்கு யாராவது தன்னார்வத்துடன் முன்வருவீர்களேயானால் 1-2 வாரங்களிலே இந்த செய்திகள் அடங்கிய ஒலி நாடாவை உங்களுக்கு நான் அனுப்பி தருகின்றேன். அதனை போட்டு பார்த்து மீண்டும் போட்டு பார்த்து அதில் உள்ள ஒலி வடிவ செய்திகளை வரி வடிவத்தில் நீங்கள் எழுதி புத்தகத்திற்கான கருப்பொருளை எழுதி எனக்கு அனுப்பிவிடுவீர்களானால் அது மிக பெரும் உதவியாக இருக்கும். Because we have more preachers outside this hall than those who are inside. இங்கே இருக்கின்ற பிரசங்கியாரின் எண்ணிக்கையை விட வெளியே இருக்கின்ற பிரசங்கிமார்களுடைய எண்ணிக்கை அதிகம். So many thousands of them are there who never were told or taught by their seniors how to do these things. ஆயிரக்கணக்கான பிரசங்கிமார்கள் தாங்கள் இன்னவிதமாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி எந்தவித மூத்த பிரசங்கியாராலும் வழிநடத்தப்படாமல் புத்திமதி சொல்லப்படாத நிலையிலே இருக்கின்றார்கள். Now we are not criticizing them, but we want to help them in whatever possible in our generation. அவர்களை குறை கூற நாம் விரும்பவில்லை, ஆனால் இந்த தலைமுறை பிரசங்கிமாருக்கு நம்மால் இயன்றதை செய்ய முற்படுகிறோம். So your helping hand in this project will be greatly appreciated. உங்களுடைய உதவும் கரங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பெரிதும் உதவும். Now this day, as we begin the subject of presentation, may I turn your attention to start with to the 21st chapter of book of Proverbs. நீதிமொழிகள் 21வது அத்தியாயத்திலிருந்து இந்த நாளிலே செய்தியை பிரகடனப்படுத்துவது குறித்து நான் உங்களுக்கு துவங்க விரும்புகிறேன். Verse 31. 31வது வசனம். The heart is prepared for the day of battle, but deliverance is of the Lord. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், வெற்றியோ கர்த்தரால் வரும். In some translation it is given as victory, in some translation it is given as deliverance. சில மொழிபெயர்ப்புகளிலே வெற்றி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது, வேறு சில மொழிபெயர்ப்புகளிலே விடுதலை என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. I am sure that preaching is nothing short of battling. இந்த பிரசங்க ஊழியம் என்பது யுத்தத்திற்கு சமமானது என்று நான் சொல்வேன். Normally you would have seen me preaching with folded sleeves on my shirt. பொதுவாக இந்த பிரசங்கத்தை செய்யும் பொழுது என்னுடைய கையை நான் மடித்துவிட்டு பிரசங்கிப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். One friend asked me the question, why are you folding your sleeves when you go to preach? Are you going to fight? I immediately said, of course, yes. நீங்கள் ஏன் இந்த முழு நீள கையை மடித்து விட்டு பிரசங்கிக்க போகிறீர்கள், சண்டையா போட போகின்றீர்கள் என்று அவர் கேட்டார். அப்பொழுது நான் சொல்வேன், ஆம், நான் யுத்தம் செய்யத்தான் போகிறேன். We are fighting the enemy of God's people who is holding people in his illegal bondage for generations and generations, and we are there in the ministry and business of delivering them by declaring war against the enemy and declaring the truth and the acceptable year of the Lord. அநியாய கட்டுகளினாலே அடிமைத்தனத்தில் பிடித்து வைத்திருக்கின்றதான மக்களை இந்த பொல்லாங்கனின் கையிலிருந்து பிடுங்கி விடுவிப்பதற்காக இந்த மாபெரும் எதிரிக்கு எதிராக ஒரு போர் தொடுப்பதுதான் பிரசங்க ஊழியம். That is what the Lord Jesus Christ said. Many times we refer to that quotation. The Spirit of the Lord is upon me. He has anointed me to preach the gospel to the poor, to set the captives free and to preach the acceptable year of the Lord. What is the acceptable year of the Lord? The year of Jubilee. What is the year of Jubilee? The year of declaration of freedom, liberty from all illegal imprisonment.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகின்றதான ஆண்டவர் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை அறிவிக்கும்படி என்னை அனுப்பினார் என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த அனுகிரக வருஷம் என்பது என்ன? இது யூபிலி ஆண்டை குறிக்கிறது, அதாவது விடுதலையின் வருடத்தை குறிக்கிறது. இந்த ஆண்டிலே சிறுமைப்பட்டவர்களுக்கும் கட்டுண்டவர்களுக்கும் விடுதலையும் சுதந்திரமும் அளிக்கப்படுகின்றது. So the horse is prepared for the battle means the sermon is prepared for the battle on the pulpit, but the victory and true deliverance and the blessing comes from the Lord. That's how we can interpret it for our context. இந்த பின்னணியிலே பிரசங்கம் ஆயத்தம் செய்யப்பட்டு பீடத்திலே உங்களுடைய முயற்சியால் கொண்டு வரப்படுகிறது என்றாலும் இதனுடைய முடிவான வெற்றியும் விடுதலையும் கர்த்தருடைய கரத்தில் இருந்து தான் வருகிறது. Today we are going to consider various aspects associated with what we are going to do on the pulpit. பிரசங்க பீடத்திலே நாம் செய்ய போகின்ற பல்வேறு காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் விலாவாரியாக கவனிக்க போகிறோம். Yesterday we concluded our message saying that you will have the feeling of prophet Micah that I am full of the power of the spirit of the Lord to declare justice to the people of God, or you will be like prophet Jeremiah who would confess that it is like a fire that is burning and caught up and locked up within my bones. தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இறை மக்களுக்கு இறை வார்த்தையை பிரசங்கிக்க கூடியதான வல்லமையினால் நான் நிறைந்திருக்கின்றேன் என்கிற ஒரு விதமான உணர்வும், அல்லது எரேமியா சொல்வது போல உம்முடைய வார்த்தை என்னுடைய எலும்புகளிலே அடைபட்ட அக்கினியை போல் இருக்கிறது போன்றதான உணர்வும் நமக்குள் இருக்கிறது என்று நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். You are ready and you are on your tiptoe. You are going to deliver the sermon. செய்தியை பிரகடனப்படுத்துவதற்கு வெகு ஆயத்தமாக ஓட்டத்தை துவங்குகின்றதான விதத்திலே நுனிக்காலிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். But at this point commonly you will be captivated by a sense of inadequacy for the ministry. பொதுவாக இப்படிப்பட்டதான சமயத்திலே ஒரு தகுதியின்மையான உணர்வு உங்களில் இருப்பது இயல்பே. And you also will be caught up with a feeling of nervousness. மேலும் ஒருவிதமான நடுக்க உணர்வு கூட உங்களுக்குள்ளே காணப்படும். I had the privilege of attending Amsterdam 83, I told you on the first day. முதல் நாளிலே ஆம்ஸ்டர்டாம் 83 நிகழ்ச்சியை நான் செல்வதற்கான வாய்ப்பு பெற்றேன் என்று கூறினேன். And so many things happened in that conference. அந்த மாநாட்டிலே அநேக காரியங்கள் நடைபெற்றன. The best of preachers in the world were on the dais. உலக அரங்கிலே நட்சத்திரங்களாய் மின்னுகின்ற பல பிரசங்கிமார்கள் மேடையிலே காட்சியளித்தார்கள். Most of the things I have forgotten except one thing. அநேக காரியங்கள் நடந்தாலும் ஒரே ஒரு காரியம்தான் என் நெஞ்சை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்கிறது. Billy Graham lifted up his right palm and he said every time he goes to preach his hands will become wet because of nervousness. பண்டிதர் பில்லி கிரஹாம் அவர்கள் தன்னுடைய உள்ளங்கையை உயர்த்தி காட்டி நான் பிரசங்கிக்க போகும் பொழுதெல்லாம் என்னுடைய கை அப்படியே உயர்த்தி விடுகிறது என்று அவர் சொன்னார். That immediately gave such a standing ovation from the people because that is the message of encouragement to all the other evangelists who were gathered there. அங்கே கூடியிருந்த நற்செய்தியாளர்கள் அனைவருக்கும் உற்சாகமூட்டக்கூடிய பரவசமான நடைமுறை செய்தியாய் அது இருந்தபடியினாலே அனைவரும் எழுந்து நின்று கரம் கொட்டி பாராட்டினார்கள். Don't be overcome by any complex when you are about to go to preach. பிரசங்கிக்க போகும் பொழுது எந்தவித தாழ்வெண்ணத்திற்கும் நீங்கள் இடம் கொடாதிருங்கள். Turn with me for a classic passage in 2 Corinthians 3rd chapter. 2 கொரிந்தியர் 3rd அத்தியாயத்தில் உள்ள ஒரு அருமையான வசன பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். A long passage I am going to read out for you. ஒரு நீண்ட பகுதி, அதை நான் உங்களுக்கு வாசிக்க போகின்றேன். 4th words to the 12th words. 4ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. We have such trust through Christ towards God. நாங்கள் தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். Underline that word, such trust. இப்படிப்பட்ட நம்பிக்கை என்கிற சொற்றொடரை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Such trust towards God. இப்படிப்பட்ட நம்பிக்கை. Not that we are sufficient of ourselves to think of anything as being from ourselves, but our sufficiency is from God. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல்
ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. Who also made us sufficient as ministers of the new covenant, not of the letter but of the spirit, because the letter kills but the spirit gives life. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது, ஏனெனில் எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. He immediately serves an example from the Old Testament. உடனடியாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை அவர் கூறுகின்றார். If the ministry of death written and engraved on stones was glorious, so that the children of Israel could not look steadily at the face of Moses because of the glory of his countenance, which glory was passing away, how will the ministry of the Spirit not be more glorious? எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். If the ministry of condemnation had glory, the ministry of righteousness exceed much more in glory. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. Even what was made glorious had no glory in this respect because of the glory that excels. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. If what is passing away was glorious, what remains is much more glorious. அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. Therefore, ஆகவே, we have such hope and we use great boldness of speech. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாதலால் மிகவும் தைரியமாய் பேசுகிறோம். Hallelujah. Hallelujah. Friends, this is where we bring to a dispensational point where God has called us as the ministers of the new covenant. புதிய உடன்படிக்கையின் திருப்பணியாளர்களாய் தேவன் நம்மை அழைத்திருக்கின்ற இக்கால கட்டத்திலே இந்த யுகங்களின் முக்கியத்துவத்தை உணர்வது மிக மிக அவசியம். The Bible says, like Moses, there was no other prophet before him or after him. மோசேயை போன்ற தீர்க்கதரிசி அவருக்கு முன்னதாகவும் இல்லை, அவருக்கு பின்னதாகவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. But we excel Moses here. ஆனால் மோசேயை காட்டிலும் நாம் இங்கே விஞ்சி காணப்படுகிறோம். Because his ministry was a ministry of condemnation. அவருடைய ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுத்த ஊழியம். But our ministry is a ministry of deliverance. நம்முடைய ஊழியமோ விடுவிக்கும் ஊழியம். If the ministry of condemnation was so glorious, how great will be the glory of our ministry? ஆக்கினை தீர்ப்பு கொடுத்த ஊழியமே மகிமை உள்ளதாக இருந்தால் விடுவிக்கின்றதான ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. If the ministry of the letter was so glorious, how glorious will be the ministry of the spirit? எழுத்து கடத்ததான ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்திருக்குமே, ஆனால் ஆவி கடத்ததான ஊழியம் அதைவிட மகிமையானதாக இருக்குமே. So the apostle says, we have such hope, we have such trust, and with such hope and such trust, we have great boldness of speech. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார், இப்படிப்பட்ட நம்பிக்கை, இப்படிப்பட்ட பற்றுறுதி எங்களுக்கு இருக்கின்றபடியினாலே நாங்கள் மிகவும் தைரியமாய் துணிச்சலாய் பேசுகிறோம். So whenever you get on the pulpit, remember you are better than Moses. நீங்கள் எப்பொழுதெல்லாம் பிரசங்க பீடத்திலே ஏறுகின்றீர்களோ நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், மோசேயை விட நீங்கள் மேன்மையானவர்கள். It is not my assumption, it is my interpretation of the Bible. இது என்னுடைய யூகம் அல்ல, வேதத்தின் அடிப்படையில் நான் தருகின்ற வியாக்கியானம். How many times apostle Paul draws that parallel? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இணையான சத்தியத்தை எத்தனை முறை இடித்துரைக்கிறார் என்று கவனியுங்கள். He says, we have nothing good in us. எங்களிலே நன்மையானது ஒன்றும் இல்லை. We have nothing sufficient in us. எங்களிலே போதுமானது என்று சொல்ல ஒன்றும் இல்லை. Our sufficiency is only of God. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. He has made us the ministers of the new covenant. புதிய உடன்படிக்கை ஊழியர்களாக அவரே எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். So we have such hope, we have such trust, and we have such boldness of speech. ஆகவே இப்படிப்பட்ட நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, இப்படிப்பட்ட பற்றுறுதி எங்களுக்கு உண்டு, இப்படிப்பட்ட அசாத்திய துணிச்சல் எங்களுக்கு உண்டு. Brothers and sisters, I want to tell you another truth. சகோதரர்களே சகோதரிகளே, இன்னொரு முக்கிய உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். God is not looking for costly vessels, he is looking only for clean vessels.
விலையுயர்ந்த பாத்திரங்களை அல்ல, தூய்மையான பாத்திரங்களையே தேவன் நாடுகின்றார். Let me say that again. மீண்டும் ஆய் சொல்கின்றேன். God is not looking for costly vessels, but he is looking for clean vessels. விலையுயர்ந்த பாத்திரங்களை அல்ல, தூய்மையான பாத்திரங்களையே தேவன் தேடுகிறார். I want to give an expository treatment of one of the very interesting passages. ஒரு வசன பகுதியை குறித்து நான் உங்களுக்கு பொருள் விளக்க வியாக்கியானம் கொடுக்க விரும்புகின்றேன். Second Timothy second chapter. 2 தீமோத்தேயு இரண்டாவது அத்தியாயம். Look at the 20th and 21st verses. 20-21 வசனங்கள். In a great house there are not only vessels of gold and silver, but also of wood and clay, some for honor and some for dishonor. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களுமே அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். So now there in any great house there are two types of vessels. ஒரு பெரிய வீட்டிலே இரண்டு வகையான பாத்திரங்கள் உள்ளன. Some vessels are made of gold and silver. சில பாத்திரங்கள் பொன்னாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்டவை. And other vessels are made of wood and clay. மற்ற பாத்திரங்கள் மரத்தாலும் மண்ணாலும் செய்யப்பட்டவை. Now what this passage tries to teach us, I am going to show you. இந்த வசன பகுதி நமக்கு எதை போதிக்கின்றது என்று சொல்லி நான் உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன். If anyone cleanses himself from the latter, he will be a vessel for honor, sanctified and useful for the master, prepared for every good work. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். Costliness is not the same as usefulness. விலையுயர்ந்த தன்மை பயனுள்ள தன்மைக்கு ஒப்பாகாது. Now that is a very important truth you should understand. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை இது. Costliness is not equivalent to usefulness. விலையுயர்ந்த தன்மை என்பது பயனுள்ள தன்மைக்கு இணையாகாது. More than gold and silver vessels, we need clay and wooden vessels. உண்மையில் சொல்ல வேண்டுமானால் பொன் வெள்ளி பாத்திரங்களை விட மரம் மண்ணால் ஆகிய பாத்திரங்கள் தான் நமக்கு அதிக பயன்படும். Everybody knows that, isn't it? இது நம் நடைமுறையிலே பார்க்கிறோம் அல்லவா? But unconsciously we are craving to become a golden vessel or a silver vessel. ஆனால் அறியாமலே நாம் பொன் பாத்திரமாகவும் வெள்ளி பாத்திரமாகவும் மாற வேண்டும் என்று நினைக்கின்றோம். Gold and silver vessel is not useful for every good work. It is useful for some work, but otherwise it has to be shelved in that food stuff. But what is really useful for every good work is the clay pot and the wooden box. பொற்பாத்திரங்களோ வெள்ளி கிண்ணங்களோ சில காரியங்களுக்கு தான் பயன்படும். ஆனால் மரம் மண்ணால் ஆன பாத்திரங்கள் தான் எந்த நற்கிரியையும் செய்ய பயனுள்ளதாக இருக்கும். இந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை சில நேரத்தில் உபயோகித்து பல நேரங்களில் அதனை நாம் அலங்காரமாக வைத்து விடுகின்றோம், அவ்வளவுதான். So your craving and your craziness should not be after being costly and glaring, but it should be after being useful. விலை உயர்ந்த மின்னுகின்ற பாத்திரங்களாய் மாற வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவதை விட உபயோகமான பயனுள்ள பாத்திரமாக மாற வேண்டும் என்றுதான் நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும், ஏங்க வேண்டும். Immediately you may have a question. உடனடியாக உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். Brothers, should we not be gold vessels and silver vessels? சகோதரனே, அப்படியானால் பொன் வெள்ளி பாத்திரங்களாக நாங்கள் துலங்க கூடாதா? If you want, you go ahead, but I would like to be quite satisfied with being a clay pot and a wooden cup. நீங்கள் விரும்பினால் அதற்காக முயற்சி செய்யுங்கள். என்னை பொறுத்தமட்டிலே நான் ஒரு மட்பாண்டமாக அல்லது மர கிண்ணமாக இருக்கவே விரும்புகின்றேன். Because my Bible says in 2 Corinthians 4th chapter. என்னுடைய வேதம் 2 கொரிந்தியர் 4வது அத்தியாயத்திலே சொல்கிறது. In the 7th verse. 7வது வசனத்திலே. We have this treasure in earthen vessels that the excellence of the power may be of God and it is not of us. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். Now if the vessel also is a golden vessel, which is more expensive, the content or the container, that confusion comes. பாத்திரங்கள் பொன்னாக இருக்குமானால் பாத்திரம் விலை உயர்ந்ததா, பாத்திரத்தில் இருக்கின்றதான சரக்கு விலை உயர்ந்ததா என்று குழப்பம் வந்துவிடும். But now when you have this treasure in the earthen pot,
then our sufficiency is not of ourselves, but it is of God. In the pokisham man pandathile irukkindrapadinale matpandathai vida indha pokisham menmayanadu agave dan engaludaiya thagudi devanal undayirukirathu endru paartho. Immediately you may have a question, but brother, clay pot will easily be broken. Oru velai innoru kelvi kuda ungalude manathile udanadiyaga varalam, man pandamanal viraivile udaindu poi vidume. No, the Bible says in the next verse, adutha vasanathil dane vedam solluvadai gamaniyungal, we are hard pressed on every side, but we are not broken. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. Clap your hands for the calling that God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்புக்காக அவருக்கு பாராட்டி கைதட்டுங்கள். Brother, this is what keeps me today on the pulpit, because I do not want to suffer from any complex. If I suffer from any complex, that means I am grading my sufficiency on my own self. But my sufficiency is not of me. However talented, however skilled, however prepared I might be, my sufficiency is only of God. பிரசங்க வீடங்களிலே இன்று காணப்படாத ஒரு காரியம் இதுதான். அநேகர் தங்களுடைய நிலையை குறித்து ஒரு தாழ்வெண்ணத்துக்குள்ளாக அல்லது குறைவு மனப்பான்மைக்குள்ளாக வருகின்றார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய தகுதியை பார்க்கின்றார்கள். மாறாக நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்கின்றதான எண்ணம் மேலோங்கி நிற்கும் பொழுதே நாம் பயனுள்ள பாத்திரங்களாக செயல்பட முடியும். Look at the language of a fisherman who was called to be a fisher of men. மனிதரை பிடிப்போராய் மாறின ஒரு மீனவ நண்பனினுடைய வார்த்தைகளையும் கூட நீங்கள் கவனிக்கும்படியாய் விரும்புகின்றேன். Turn with me to 1 Peter 2nd chapter. 1 பேதுரு 2ஆம் அத்தியாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And I will read for you the 9th verse. 9ஆம் வசனம். This is the language of a fisherman, not a cultured civilized man. கலாச்சாரம் அவ்வளவா இல்லாத, நாகரீகம் அவ்வளவா இல்லாத ஒரு எளிய மீனவனினுடைய சொற்கள். See what he is saying. அவர் சொல்லுகிறதை பாருங்கள். You are a chosen generation. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. You are a royal priesthood. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். You are a holy nation. பரிசுத்த இனம். You are his own special people. அவருக்கு சொந்தமான மக்கள். For what? எதற்கு? That you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light. உங்களை அந்தகாரத்தை நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. So you know, he was so much possessed with the concept that he was serving the king. He is not just a priest of the Old Testament order, but he is a royal priest of the king of the order of Melchizedek, even the Lord Jesus Christ. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாவாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை சேவிக்கின்றதான ஒரு ஊழியனாக, ராஜாவுக்கு சேவகம் பண்ணுகின்றதான ஒரு ஊழியனாக, பழைய ஏற்பாட்டிலே வெறும் ஆசாரியனாக அல்ல, ஒரு ராஜரீக ஆசாரியனாய் ராஜாவுக்கு சேவை செய்கின்றவனாக தன்னை அவர் நினைத்துக் கொள்கின்றார். Even though David was a king in his time, he had lot of disadvantages. I don't know whether you are aware of it. தாவீது ராஜாவாக இருந்த பொழுதிலும் அவனுக்கு சில குறைபாடுகள் இருந்தது. அதை குறித்து உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. You read all the 150 psalms and you know what conclusion you will come to? This man has suffered so much. 150 சங்கீதங்கள் அனைத்தையும் வாசித்து பாருங்கள். இந்த சங்கீதங்களை வாசித்து முடிக்கும் பொழுது இந்த ராஜாவாகிய மனிதனுக்கு இவ்வளவு பாடுகளா என்ற முடிவுக்குள் தான் நீங்கள் வருவீர்கள். Always he was crying. எப்பொழுது பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே இருப்பார். He will say, I am making my pillow wet with my tears. என்னுடைய தலையணையை கண்ணீரால் நனைக்கிறேன். And he will say, my God, why has you forsaken me? That the Lord Jesus Christ will borrow for his quotation on the cross. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் முன்மொழிந்ததை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வழிமொழிந்தார். Oh, people are chasing me and hunting me like a forage. ஒரு கௌதாரியை போல மக்கள் என்னை வேட்டையாடுகிறார்களே. So all the 150 psalms you read, that man had lots of problems from beginning to end. சங்கீத புத்தகம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். துவக்க முதல் முடிவு வரை இந்த மனிதனுக்கு பிரச்சனை 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 தான். He was constantly despised by his own people. தன்னுடைய சொந்த மக்களாலேயே அவன் ஏமாற்றப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டான். Because he was crushed and squeezed, we got the juice in the form of psalms. நசுக்கி
கசக்கப்பட்டதனால்தானே அவனுடைய சங்கீதங்கள் அழகான சாராய் நமக்கு கிடைத்துள்ளது. Turn with me to Psalm 119. Look at a sample passage. சங்கீதம் 119 எடுத்து ஒரு மாதிரி பகுதியை பாருங்கள். I will read to you verses 140 and 141. 140 140 ஓராம் வசனங்கள். Your word is very pure, therefore your servant loves it. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது, உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். I am small and despised. நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். You see, this is what a king is saying. ஒரு ராஜா சொல்லுகின்ற வார்த்தையாய் இது. Even MK Stalin will not use this statement. மூக்க ஸ்டாலின் கூட இப்படி சொல்ல மாட்டார். He will never say I am small and despised. He will always say I am great and big. நான் சிறியவன் அசட்டை பண்ணப்பட்டவன் என்று அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். நான் பெரியவன், மேன்மையானவன் என்றுதான் அவர் சொல்லுவார். But here was a king. ஆனால் இங்கே ஒரு ராஜா, anointed by God, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ராஜா, who took off the head of Goliath not with his sword but with Goliath's sword. கோலியாத்தை தன்னுடைய பட்டயத்தினால் அல்ல, அவனுடைய பட்டயத்தினாலேயே வீழ்த்தி அவனுடைய தலையை சீவினவன். So that kind of a warrior. அப்படிப்பட்டதான யுத்த வீரன். What does he say? அவன் என்ன சொல்கின்றார்? I am small. நான் சிறியவன். I am despised. நான் அசட்டை பண்ணப்பட்டவன். But ஆனால், your word is pure. உமது வார்த்தை புடமிடப்பட்டது. See, your word is pure. That is very important. I am despised. I am small. But your word is great. நான் சிறியவன், நான் அசட்டை பண்ணப்பட்டவன், ஆனால் உம்முடைய வார்த்தையோ தூய்மையானது. Whenever you get on the pulpit, remember this. I am a small man, but I have a great book in my hand. எப்பொழுதெல்லாம் பிரசங்க பீடத்திலே ஏறுகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் நினைவில் கொள்ளுங்கள், நான் சிறியவன் தான், ஆனால் என் கையில் இருக்கின்ற வார்த்தையோ மகத்தான வார்த்தை. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? Moses came near the people of God. மக்களின் அருகே வந்தான். What did he say? அவன் என்ன சொன்னான்? Which nation is so great as you to have these all the statues written and given unto them? இந்த நியாய பிரமாணங்களை எல்லாம் இப்படி எழுதப்பட்டிருக்கின்ற உங்களை போன்ற பாக்கியமான ஜனம் எது? So the greatness of God's people is having a great book in their hands. கர்த்தருடைய மக்களினுடைய மகத்துவம் என்னவென்றால் அவர்கள் கையில் இருப்பது ஒரு மகத்தான புத்தகம். Now I am trying to bring you out of the complexes that several of you are suffering when you are called to preach the gospel. உங்களிலே அநேகருக்கு இருக்கின்றதான தாழ்வு மனப்பான்மையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு பிரசங்க வாய்ப்பு கிடைக்கின்ற நேரங்களிலெல்லாம் நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்படியாக இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். We are commissioned officers. நாம் ஆணை பெற்ற அதிகாரிகள். My daddy belonged to the army. என்னுடைய தகப்பனார் ராணுவத்தில் பணியாற்றியவர். He was not a senior commissioned officer. He was only a junior commissioned officer. அவர் ஒரு மூத்த ஆணை பெற்ற அதிகாரி அல்ல, ஒரு இளைய ஆணை பெற்ற அதிகாரி. But you know what he will say? I am a JCO. ஆனால் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் ஒரு JCO. And he will say I am a gazetted officer because people will come to him for getting signature for attestation. நான் ஒரு பெரிய அதிகாரி, என்னிடத்திலே சான்றிதழ் பெறுவதற்காக கையெழுத்துக்காக அநேக மக்கள் வருவார்கள். After all, a junior commissioned officer had his shoulders lifted up so much. இளைய ஆணை பெற்ற அதிகாரிக்கே காலர் அவ்வளவு உயர்ந்திருக்குமே ஆனால் நமக்கு. Now, brothers and sisters, I want to ask you a question. ஒரு கேள்வி உங்களிடத்திலே நான் கேட்கின்றேன். Who are we? நான் யார்? We are all Timothys. நாம் எல்லாரும் தீமோத்தேயுக்கள். What did Paul tell us? பவுல் நமக்கு என்ன சொல்கிறார்? I charge you before the Lord Jesus Christ, who made such a faithful testimony before Pontius Pilate in the kingdom of God, I tell you, preach the word. பொந்தியு பிலாத்துவிற்கு முன்னதாக அந்த மாபெரும் அறிக்கையை செய்த கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்கின்றேன், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. That is how you are commissioned. You are a commissioned officer. இப்படிப்பட்டதான கட்டளையை, ஆணையை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். You may not be a full time missionary, but you are a full time commissionary. நீங்கள் ஒரு முழுநேர மிஷனரியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முழுநேர ஆணை பெற்ற அதிகாரிகள். If any English professor is sitting here, don't correct my English, correct my meaning only. நான் இங்கே ஆங்கில பேராசிரியர்கள் யாரேனும் இருப்பீர்களே ஆனால் நான் பேசுகின்ற வார்த்தையில் உள்ள தவறை கண்டுபிடிக்காதிருங்கள், அதில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். You won't find that word commissionary in the dictionary. It is a new word. We are not missionaries, we are commissionaries. மிஷனரி என்ற வார்த்தைக்கு இணையான கமிஷனரி
என்கிற வார்த்தை எந்த அகராதியிலும் கிடையாது, அது என்னுடைய அகராதியில் தான் உண்டு. So God has made us commissionaries. We are commissioned officers. நாம் ஆணை பெற்ற அதிகாரிகள், அதிகாரம் உள்ள ஆணையர்கள். What did Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? All authority in heaven and on earth is given unto me. Because it is given unto me, you go. விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, ஆகவே நீங்கள் புறப்பட்டு போங்கள். Authority is given to me, so you go. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது, ஆகவே நீங்கள் போங்கள். Because we are ambassadors for Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் சாராதிபதிகளாய் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. What regard we give to ambassadors of a country, you know that? வெளிநாட்டின் தூதுவர்களுக்கு என்ன மரியாதையை நாம் கொடுக்கின்றோம்? இந்தியன் அம்பாசடர், இந்திய தூதுவர், அமெரிக்கன் அம்பாசடர், அமெரிக்க சானாதிபதி, அமெரிக்கன் கான்சுலேட், அமெரிக்க தூதுவர். You know what happens? என்ன நடக்கிறது? You go to Madras, Mount Road, morning 5 o'clock, people will be already in the queue, and the queue will be longer than the building. They'll be waiting for stamping of their visa to get to America. சென்னை அண்ணா சாலைக்கு செல்லுங்கள், அங்கே அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னதாக விடியற் காலையிலிருந்தே பெரிய வரிசை நிற்கும். அந்த கட்டிடத்தை விட அந்த வரிசை நீளமாக இருக்கும். எதற்காக? இந்த தூதுவரினுடைய முத்திரையை பெற்று அமெரிக்காவிற்கு கடவுச்சீட்டு பெறுவதற்காக அந்த வரிசை. அமெரிக்க சானாதிபதிக்கே அந்த அளவு மேன்மை இருக்குமானால் கேவலம் அமெரிக்க தூதுவருக்கு இந்த மேன்மை என்றால். But we are talking about the King of Kings and the Lord of Lords, not one nation, not one continent of the five continents, but the earth is the Lord's and the fullness thereof. ஒரு நாட்டினுடைய ஸ்தானாதிபதி அல்ல, ஒரு கண்டத்தினுடைய ஸ்தானாதிபதியாக அல்ல, இந்த அண்ட சராசரங்களின் ஆண்டவர், இந்த புவி அனைத்தும் பூமி அனைத்தும் அதில் உள்ளவைகளும் அவருடையது என்று சொன்ன ஆண்டவருடைய தூதுவர்களாய் நாம் இருக்கின்றோம். Another complex, you know, people suffer from when they talk about pulpit is poor, non-impressive physical appearance. பொதுவாக பிரசங்க பீடத்திற்கு வரும் பொழுது மக்களுக்குள் எழுகின்றதான இன்னொரு தாழ்வு மனப்பான்மை என்னவென்றால், வசீகரமான தோற்றம் இல்லாமல் சாதாரணமாய் எளிமையாய் நான் காணப்படுகின்றேனே என்று. Now turn with me to just overcome that complex to 2 Corinthians 10th chapter. இந்த எண்ணத்திலிருந்து விடுபடுவதற்கு 2 கொரிந்தியர் 10வது அத்தியாயத்திலே ஒரு பகுதியை கவனியுங்கள். I will read to you the 7th verse. 7வது வசனம். Do you look at things according to the outward appearance? வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? If anyone is convinced in himself that he is Christ, let him again consider this himself. Just as he is Christ, even so we are Christ. ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். This is what people tell about me. இதுதான் மக்கள் என்னை குறித்து சொல்கின்ற காரியம். 10th verse. 10வது வசனம். They say his letters are weighty and powerful, but his bodily presence is weak and his speech is contemptible. அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமும் உள்ளவைகள், உடலின் தோற்றமோ பலவீனமும், வார்த்தைகள் அற்பமாய் இருக்கிறார்களே. Oh, you see what people were telling about Paul. பவுலை குறித்து மக்களுடைய வியாகியானம் எப்படி என்று பார்த்தீர்களா? Obviously he was not a 6-footer, he was just a 4+. அவர் 6 அடி உயரமானவர் அல்ல, 4 அடியும் சற்று கூடுதலும் உயரமானவர் தான். And he had some difficulty in his eyesight also. அவருக்கு கண் பார்வையிலும் கூட சில பிரச்சனை இருந்தது. Maybe he had a squint or what problem he had, we don't know. ஒற்றை கண்ணனா இருந்தாரா அல்லது என்ன பிரச்சனை என்று நமக்கு தெரியவில்லை. Anyway, his bodily presence was weak, it was not impressive. எப்படியோ அவருடைய உடல் தோற்றம் அவ்வளவு நன்றாக இல்லை, வசீகரமாக இல்லை. And when he started to speak, it was not a beautiful oration, his speech was also not very impressive. அவருடைய வார்த்தை கவருவதாக வசீகரிப்பதாக அவ்வளவு நயவசனிப்பாக இல்லை என்றும் பார்க்கிறோம். He was a good writer, but he was not a good speaker. அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், சிறமையான சொற்பொழிவாளர் என்று சொல்ல முடியாது. That is what people were complaining about him. அப்படித்தான் மக்கள் அவனை விமரிசித்தார்கள். But this 4-footer now jumped out of his complex. ஆனால் 4 அடி உயரமான அந்த அப்போஸ்தலன் இப்பொழுது குதித்தெழுந்தார். What does he say? அவர் என்ன சொல்கிறார்? Hey, let such a man consider this.
that what we are in word by letters when we are absent, such we will be also indeed when we are present. அப்படி சொல்லுகிறவன், நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருமங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் செயலிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். He is coming out of his own complex. தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையில் இருந்து அவர் குதித்து வெளியே வருகிறார். Now let me talk to you. இப்பொழுது நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். Your head may be bald. உங்களுடைய தலை சொட்டை தலையாக இருக்கலாம். Your nose may be blunt. உங்களுடைய மூக்கு ஜப்பான் மூக்காக இருக்கலாம். Your belly may be big. உங்களுடைய தொந்தி பொதுவாக போதகர்களுக்கு இருப்பது போல் இருக்கலாம். Your glasses may be bottle thick. உங்களுடைய கண்ணாடி சோடா புட்டி கண்ணாடியாக இருக்கலாம். And your complexion may be black. உங்களுடைய கலர் காக்கையின் நிறத்தை போல் இருக்கலாம். But remember, your feet are beautiful. நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பாதங்கள் அழகானவைகள். Now that is what the Bible says. அதுதான் வேதம் சொல்லும் உண்மை. Behold how beautiful are the feet of him who brings glad tidings upon the mountains, and what is his message? Your God reigns. He has got a kingdom message. உன் ராஜா ஆளுகை செய்கிறார் என்று விண்ணகத்தின் செய்தியை கொண்டு வருகின்றதான சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. He is bringing a royal message. ஒரு ராஜரீக செய்தியை அவன் உச்சரிக்கின்றான். And he is a royal messenger. அவன் ஒரு ராஜரீக தூதுவன். Or maybe you are suffering from a physical pain and sickness. ஒருவேளை உடல் ரீதியான வலியோ அல்லது நோவோ உங்களை வாட்டலாம். I don't know, but reasons that we cannot find out or explain, almost every preacher is sick. எனக்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை, ஆனால் ஏறக்குறைய அனைத்து பிரசங்கிமாருமே ஏதோ ஒரு வியாதியினாலே அல்லல் உறுகிறார்கள். You may not know that, but I know that because I am in Vellore, because every other preacher visits Vellore CMC hospital. உங்களுக்கு இந்த உண்மை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் வேலூரில் இருக்கின்றதுனாலே அநேக பிரசங்கிமார்கள் மாறி மாறி வேலூர் கிறிஸ்தவ மருத்துவமனைக்கு வருவதை என் கண்ணாலே பார்த்திருக்கிறேன். Admitted in CMC hospital. ஒவ்வொரு நாளிலும் குறைந்தபட்சம் அரை டசன் பிரசங்கிமாராவது இந்த மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுவார்கள். That's a very common thing. இது ஒரு சாதாரண காரியம். Why it is so, nobody can give a satisfactory explanation. ஏன் என்று சொல்லி எனக்கு விளங்கவில்லை, யார் கொடுக்கின்றதான விளக்கங்களையும் என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. But one thing is certain. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம். Even that physical pain and your sickness, you are supposed to overcome when you come on the pulpit. ஆனால் அந்த விதமான உடல் நோவோ அல்லது பலவீனமோ கூட பிரசங்க வீடத்திற்கு வரும் பொழுது மேற்கொள்ளப்படும். Look at the 13th and the 14th verses of Galatians 4th chapter. கலாத்தியர் 4 13 14 வசனங்களை கவனியுங்கள். Galatians 4 13 and 14. கலாத்தியர் 4 13 14 வசனங்கள். You know that because of physical infirmity I preached the gospel to you at the first. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் உடல் பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். You know, he was preaching the gospel with what? Physical sickness. சுவிசேஷத்தை அவர் எப்படி பிரசங்கித்தாராம், உடல் பலவீனத்தோடு பிரசங்கித்தாராம். And my trial which was in my flesh you did not despise or reject, but you received me as an angel of God, even as Christ Jesus. அப்படி இருந்தும் என் உடலில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். I told you yesterday or even day before, most of the times when I am getting ready for a major program, I used to go through some crisis or other. நேற்று முன்தினமும் உங்களோடு நான் சொன்ன பொழுது பொதுவாக பெரிய நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்வதற்கு முன்னதான நாட்களிலே ஏதோ ஒரு பலவீனமோ அல்லது ஏதோ ஒரு தளர்ச்சிக்குள்ளாகவோ நான் கடந்து செல்கிறேன் என்று. And generally it is a physical sickness. பொதுவாக இது உடல் ரீதியான சுகவீனமாக இருக்கும். Suddenly a sickness which disappeared 20 years ago will surface and show its ugly head. 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக மறைந்தே போனதான ஒரு உடல் பலவீனம் திடீர் என்று தலை தூக்கும். Now one such thing came when I was getting ready to preach in a missionary challenge meeting of the New Life Assembly of God of Pastor Mohan in Chinnamalai, Chennai.
சென்னை சின்னமலையிலே இருக்கின்ற புதுவாழ்வு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய மிஷனரி மாநாட்டிலே பேசுகின்றதான ஒரு நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சிகளில் ஒன்று. I had prepared such a powerful message, three messages for those 3 days. அந்த மூன்று நாள் மாநாட்டிலே பேசுவதற்காக மூன்று செய்திகளை நான் ஆயத்தம் செய்திருந்தேன். But that day morning I was not able to get up from my bed. ஆனால் அன்று காலையிலே என்னுடைய படுக்கையிலிருந்து என்னால் எழ முடியவில்லை. I was not just able to get up from my bed. என்னால் எழுந்திருக்கவே முடியவில்லை. Such severe back pain as I never had before. இனம் புரியாத இதற்கு முன் இராத ஒரு விதமான முதுகுவலி என்னை தாக்கியது. I was not able to go by train climbing over the overbridge, so I was taken by a car to the conference believing that before 6:30 I'll be able to stand up. Naan ரயிலிலே செல்வதற்கு மாடி படிக்கட்டுகள் ஏறுவதற்கு கூட திறன் இல்லாத நிலையிலே என்னை ஒரு காரிலே வைத்து அந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். So that I will get well at least before 6 o'clock in the evening. 6 மணிக்கு முன்னதாகவாவது நான் சுகமாகி விடுவேன் என்கிற நம்பிக்கையிலே என்னை அழைத்து சென்றார்கள். One of the senior most orthopedicians of India, a retired professor and head of the department from CMC hospital, he was with me for 3 hours doing all that was possible to manipulate my bones to somehow make me stand straight. He failed. இந்தியாவின் தலைசிறந்த எலும்பு முறிவு மருத்துவ நிபுணரும் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரியின் தலைசிறந்த பேராசிரியருமாயிருந்த அந்த மருத்துவர் 3 மணி நேரம் என்னோட கூட இருந்து என்னுடைய எலும்புகளை சரி செய்து என்னால் நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு என்னை மாற்றுவதற்கு படாத பாடுபட்டார். And at 5:30 he told my wife, I'm very sorry, either Stanley should sit and preach or you cancel the program, he told my wife. என்னுடைய மனைவியினிடத்திலே மாலை 5:30 க்கு அவர் சொன்னார், நான் மிகவும் வருந்துகின்றேன், என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, ஒன்று சகோதரன் உட்கார்ந்து கொண்டு பிரசங்கிக்க வேண்டும் அல்லது இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும். So I was carried to the pulpit, first time in my life I sat and preached. பிரசங்க பீடத்திற்கு நான் தூக்கி செல்லப்பட்டேன், என்னுடைய வாழ்விலேயே முதன் முறையாக நான் உட்கார்ந்து பிரசங்கித்தேன். That was a very strong missionary dose for the city of Madras. சென்னை மாநகருக்கு அது மிகவும் கடினமாய் கொடுக்கப்பட்டதான காரசாரமான மிஷனரி செய்தி. Somebody said it is good that brother Stanley became sick and he is seated. If he stood and preached, people would have stoned him to death. நல்ல வேளை சகோதரன் ஸ்டான்லி உட்கார்ந்து கொண்டு பேசினார். ஒருவேளை நின்று கொண்டு அவர் இந்த செய்தியை முழங்கி இருப்பாரே, ஆனால் நிச்சயமாக மக்கள் அவர் மீது கல்லெறிந்திருப்பார்கள். 3 days were over. 3 நாட்கள் முடிந்து போயின. Next day I got into the same car which carried me back home. என்னை எந்த கார் சுமந்து சென்னைக்கு வந்ததோ அதே காரிலே நான் திரும்பினேன். After we left the outskirts of Madras, I became perfectly all right and I was able to walk now. சென்னை நகரத்தின் எல்லையை தாண்டின மாத்திரத்தில் தானே என்னுடைய எலும்புகள் எல்லாம் மிகவும் சாதாரணமாக மாறின. I was asking God, does this mean திருவிளையாடல்? இது எனக்கு தேவையா என்று அவரிடத்தை நான் கேட்டேன். இதற்கு பெயர் தான் திருவிளையாடலா? What is this humor? I was asking God. What is this humor? I was asking God. இது என்ன திருவிளையாடல் என்று ஆண்டவரிடத்திலே நான் கேள்வி கேட்டேன். Immediately the Lord answered my question. உடனடியாக ஆண்டவரனுடைய கேள்விக்கு பதிலளித்தார். My strength will be made perfect in your weakness. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். Unconsciously you have begun to think you are a horse, but I want you to continue to be a donkey. அறியாமல் நீ ஒரு குதிரை என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டாய், ஆனால் நீ ஒரு கழுதை தான் என்பதை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள். Unconsciously you thought you should stand with all your smart dress and with all your body language and punch that you should preach and only then there will be a great impact and influence on the congregation, but I want you to be crippled so that you could be crowned. கச்சிதமான உடை அணிந்து நயமான உடலசைவுகளோடு அங்கே ஓங்கி அடித்து பேசுவதன் மூலமாக சபையாரை வசீகரித்து விடலாம் என்று நீ நினைத்தாயே, அது தவறு. உன்னை நொண்டியாக்குவதன் மூலமாக இந்த மகிமையான செய்தியை கொண்டு வருவது எனக்கு சித்தமாயிற்று என்று சொன்னார். After crippling Jacob, God made him a crown prince. யாக்கோபை
நொண்டியாக நொண்ட வைத்த பிற்பாடுதான் அவனை ராஜாவாக முடிசூட்டினார். So many times God gives a crippling effect on our body that is only to crown us with a greater glory. அநேக நேரங்களிலே இப்படிப்பட்டதான உடல் பலவீனங்களை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை நொண்டியாக்குவது போல அனுமதிக்கின்றார். ஆனால் அதனுடைய உள்ளான நோக்கம் முடிவிலே நம்மை மகிமையாலும் நன்மையாலும் முடிசூட்டுவதற்கே. I do not know how many of you aware I have a very severe problem in my throat. எனக்கு தொண்டையிலே மிகப்பெரிய பிரச்சனை உண்டு என்று உங்களிலே எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. Because of my very frequent use, I am told my ENT specialist, but my vocal cords are slowly breaking. நான் அதிகமாய் என்னுடைய குரல் வளையை உபயோகிப்பதனாலே என்னுடைய குரல் நாண்கள் மிகவும் உடைந்த நிலையிலே காணப்படுகின்றன என்று என்னுடைய தொண்டை நிபுணர் கூறியுள்ளார். And he has told me that if I am not careful, any day I will go totally out of any voice. இப்படியே நீங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் தொடர்ந்து போய் கொண்டே இருப்பீர்களானால் ஒரு நாளிலே குரல் வெளியே வராத நிலைக்கு நீங்கள் போய் விடுவீர்கள். But nevertheless, you know, I have a message and I am already pregnant, so I have to deliver. I cannot carry the baby beyond 9 months. ஆகிலும் ஒரு செய்தி என்னிலே உண்டு. என்னுடைய கருவிலே இருக்கின்ற சிசுவை நான் வெளியே பிறப்பிக்கத்தான் வேண்டும். 9 மாதங்களுக்கு மேல் அதனை நான் கருவுக்குள் அடக்கி வைக்க முடியாது. Recently, before a major program overseas, my throat was completely out the previous evening. சமீபத்திலே வெளிநாட்டிலே நடந்ததான ஒரு நிகழ்ச்சிக்கு முந்தின நாள் முற்றிலுமாக என்னுடைய தொண்டை அடைபட்டு போனது. I said, what Lord, is it going to be another fun like this New Life Assembly of God fun? ஆண்டவரே, இது என்ன புது வாழ்வு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையிலே நடந்தது போல இன்னொரு நிகழ்வு நடக்க போகிறதோ? But the Lord reminded me of a text from book of Exodus 4th chapter. அப்பொழுது யாத்திராகமம் 4வது அத்தியாயத்திலிருந்து ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். I want every one of you, before you go to preach, so that you will have a good throat, you can claim this promise. நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுது நல்ல குரல் வளம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்களானால் இந்த சம்பவத்தை மனதில் வைத்து ஜெபிக்கும்படியாய் நான் விரும்புகின்றேன். Claim this promise before you climb on the pulpit. நீங்கள் பிரசங்க பீடத்திலே ஏறுவதற்கு முன்னதாக இந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுங்கள். Then Moses said to the Lord, Oh my Lord, I am not eloquent, neither before nor since you have spoken to your servant. I am slow of speech and slow of tongue. I'm with you, that is good, but I will be with your mouth. நான் உன்னோடே இருப்பேன் என்பது நல்லது, ஆனால் உன் வாயோடே இருப்பது என்பது அதைவிட சிறந்தது. And I will teach you what you shall say. நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். So from that day, every time I go to the pulpit, this happened about 3-4 months ago, every time I go to the pulpit, I claim the promise that the Lord will not only be with me, he also will be with my mouth. 3-4 மாதங்களுக்கு முன்னதாக இந்த நடந்த இந்த நிகழ்வை தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை நான் அடிக்கடி உரிமை பாராட்டி ஜெபிப்பேன். தேவன் என்னோடு இருந்தால் மட்டும் போதாது, என்னுடைய வாயோடும் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபம். And still others may be suffering from a complex because of their age, young age. தங்களுடைய இளவயது இளமையான பருவம் என்பதை குறித்து கூட ஒருவிதமான குறைவண்ணம் சிலருக்கு வர வாய்ப்புகள் உண்டு. Now you are 61, you are able to preach, but I am only 16. What can I do? That may be your question. நீங்கள் 61 வயது நிரம்பிய அனுபவம் மிக்கவராய் இருக்கிறீர்கள், எனக்கோ 16 வயதுதான் ஆகிறது, நான் என்ன செய்ய சகோதரனே என்று நீங்கள் கேட்கலாம். But I would like to encourage you this evening, because there are a lot of young people. You are just blooming and blossoming preachers. I want to encourage you with what God spoke to young Jeremiah. When God called him not as a prophet for one nation, he was a prophet for many nations. இளைஞர்களாக இப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கின்ற அநேகர் நீங்கள் இங்கே இருக்கின்றபடியினால் மலர்கின்ற முட்டாய் காணப்படுகின்ற இளம் பிரசங்கியாராகிய உங்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக இளைஞன் எரேமியாவினுடைய எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த எரேமியா ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல, பல நாடுகளுக்கு தீர்க்கதரிசியாய் காணப்பட்டார். Look at Jeremiah 1st chapter and the 5th verse. எரேமியா 1:5. Look at this latter portion of the 5th verse. I have ordained you a prophet to the nations, not a prophet to the Jewish nation, but a prophet to the whole world. 5th வசனத்தினுடைய கடைசி பகுதியை கவனியுங்கள். உன்னை
நாடுகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். யூத நாட்டிற்கு மட்டுமல்ல, உலகத்திலுள்ள பல்வேறு நாடுகளுக்கு உன்னை தீர்க்கனாக கட்டளையிட்டேன். Then said I, Oh Lord God, behold, I cannot speak, but I am a youth. அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுவிளையாய் இருக்கிறேன் என்றேன். But the Lord said to me, ஆனாலும் கர்த்தர், Do not say I am a youth. நான் சிறுவிளை என்று நீ சொல்லாதே. Does it mean you have to say I am old? அப்படியானால் நான் வயதானவன் என்று சொல்ல சொல்லுகிறீர்களா? No, when it comes to the question of preaching, age does not matter. பிரசங்கம் என்று வரும் பொழுது அதிலே வயதிற்கு இடமே இல்லை. You are a messenger, you have got a message, your job is that of a postman. நீங்கள் இறை தூதுவராய் வரும் பொழுது நீங்கள் ஒரு செய்தியோடு வந்திருக்கின்றீர்கள். அந்த செய்தியை ஒப்படைக்கின்ற அஞ்சல்காரனாக நீங்கள் செயல்படுகின்றீர்கள். You have to simply deliver the letters, that's all. கடிதங்களை ஒப்படைப்பதுதான் உங்களுடைய வேலை. Because the message is not of you and the sufficiency also is not of you. It is all of God. செய்தியும் உங்களுடையதல்ல, தகுதியும் உங்களுடையதல்ல, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. Do not say I am a youth. நான் சிறுவில்லை என்று நீ சொல்லாதே. You shall go to all whom I send you. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய், whatever I command you, you shall speak. நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. Whatever I reveal to you, you speak. நான் உனக்கு எவைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறேனோ அவைகளை எல்லாம் பேசு. Don't be afraid of their faces. அவர்களுடைய முகத்திற்கு நீ பயப்பட வேண்டாம். Why faces? ஏன் முகங்கள்? When you are a young person standing on a pulpit, some old people sitting there will be just looking at you and staring at you. Don't be afraid of their faces. பிரசங்க பீடத்திலே இளைஞனாய் நீ நிற்கும் பொழுது பல முதியோர் முன்னே உட்கார்ந்து கழுகு பார்வையால் உன்னை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள். Don't be scared because of their scary look. அவர்களுடைய கழுகு பார்வையை குறித்து கலங்கி போகாதிருங்கள். You just stand there as a messenger of God, I will be with you to deliver you from their scare. அவர்களுடைய பயமுறுத்தும் பார்வையின் என்று விடுவிப்பதற்காக நான் உன்னோடு துணை நிற்கின்றேன். The same truth is conveyed by Paul to Timothy. தீமோத்தேயுவுக்கு இதே சத்தியம் பவுலப்போஸ்தலனால் சொல்லப்படுகிறது. Timothy was a timid person. தீமோத்தேயு ஒரு கோழையான இளைஞன். He was having lot of complexes. அவனுக்குள்ளே பலவிதமான தாழ்வு மனப்பான்மைகள் இருந்தன. For everything he was afraid and about everything he was apprehensive. எதை கண்டாலும் எந்த தோற்றத்தை குறித்தும் அவனுக்கு ஒரு பயம் உண்டாகும். Even a little wine in those days when people used to have 2 glasses of wine in their regular dinner, this fellow will not take. சாதாரணமாக அந்நாட்களிலே விருந்து என்று பரிமாறப்படும் பொழுது இயல்பாக கொடுக்கப்படுகின்றதான 2 கோப்பை மதுவை அருந்துவதற்கு கூட அவனுக்கு தயக்கமாயிருந்தது. So that is why Paul had to tell him, Hello, now you are having a stomach ailment. At least as a medicine, you take some more wine. தீமோத்தேயுவே, இந்த மது அருந்துவதை குறித்து நீ ஏன் இவ்வளவு தயக்கமாய் இருக்கின்றாய்? உனக்கு வயிற்றில் வேறு வலி இருக்கிறது, ஆகையால் கொஞ்சம் திராட்சை ரசத்தை பயப்படாமல் சேர்த்துக்கொள் என்று கூறினார். Maybe you are a naturally a very fearful, timid and apprehensive person like Timothy, but God is still looking for Timothys. ஒருவேளை நீங்களும் கூட தீமோத்தேயுவை போல பயந்தாங்கொழியாக அல்லது ஒரு கோழையாக இயல்பாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவருக்கு தேவை உங்களை போன்ற தீமோத்தேயுக்கள். You know, when Paul is sending a letter to Timothy to some congregation, you know what he writes? See that Timothy is not made fearful. தன்னுடைய கடிதம் ஒன்றினை தீமோத்தேயு மூலமாக ஒரு சபையாருக்கு கொடுத்து விடும் பொழுது பவுல் அங்கே எழுதுகின்ற வரிகளை கவனியுங்கள். இந்த இளைஞன் பயப்படாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பயமில்லாதிருக்க பார்த்துக்கொள். So that means such a fearful fellow. அப்படிப்பட்ட பயந்தாங்கொள்ளி. But what did he tell him? ஆனால் அவர் என்ன அவரிடத்தில் என்ன கூறினார்? Let no man despise you just because you are a young person. உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. That means you should not first of all despise yourself because of your age. முதலாவது உங்களுடைய இளமையை குறித்து நீங்களே உங்களை அசட்டையாக எண்ணக்கூடாது. Because you have not come up to this stage, God has called you. நீங்கள் இந்த நிலைக்கு தானாக உயர்ந்து விடவில்லை, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார்.
Jesus said, you have not chosen me, I have chosen you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். So don't worry about physical sickness, don't worry about physical pain, don't worry about your age, don't worry about your physical appearance, don't worry about any of these things and be driven nervous. உடல் நோவினாலோ, உடல் பலவீனத்தாலோ, வயதை குறித்த எண்ணத்தாலோ, நடுக்க உணர்வினாலோ, எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையினாலோ நீங்கள் கலங்க வேண்டாம். At the same time, அதே நேரத்திலே, you know, I always balance one truth by another truth. ஒரு சத்தியத்தை எப்பொழுதுமே மற்றொன்றின் மூலமாக சமநிலைப்படுத்துவது என்னுடைய பாணி. Don't be nervous. நடுக்க உணர்வோடு இராதிருங்கள். Don't give place to nervousness to overcome you. உங்களை இந்த நடுக்க உணர்வு ஆட்கொள்வதற்கு இடம் கொடாதிருங்கள். At the same time, don't lose your brokenness in spirit. அதே நேரத்திலே உங்களுடைய ஆவியில் உள்ள நொறுங்குண்ட தன்மையை இழந்து விடாதிருங்கள். That's very important. இது மிக மிக முக்கியம். There is a very fine line of difference between these two things. இந்த இரண்டிற்கும் இடையே நூல் இழையான வேறுபாடுதான் உண்டு. Weakness and meekness are two different things. பலவீனம் சாந்தம் இரண்டும் வெவ்வேறானவை. Weakness we should overcome. We should embrace. பலவீனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும், சாந்தத்தை நாம் அணைத்துக் கொள்ள வேண்டும். We should never ever lose the brokenness when we come on the pulpit. பிரசங்க பீடத்திற்கு வரும் பொழுது இந்த சாந்த உணர்வை நாம் விட்டுவிடவே கூடாது. 1 Corinthians 2nd chapter. 1 கொரிந்தியர் 2 அத்தியாயம். Look at the third verse. 3 வசனம். See how Paul was. Thank God that Paul was such a practical man. He placed before us a followable pattern. எப்படி பவுல் அப்போஸ்தலன் ஒரு நடைமுறை மாதிரியாக பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை கவனியுங்கள். 1 Corinthians 2nd chapter 3rd verse. 1 கொரிந்தியர் 2:3. I was with you in weakness, in fear and in much trembling. நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். Which preacher you think will make such a statement as an introduction for his sermon? எந்த பிரசங்கியார் தன்னுடைய பிரசங்கத்தின் அறிமுகத்திலே இப்படிப்பட்ட பரிதாபமான வார்த்தைகளை உச்சரிப்பார்? But Paul was a great man. ஆனால் his greatness lay in the fact of his honesty. பவுல் அப்போஸ்தலன் உண்மையிலேயே ஒரு மகாத்மா. ஏனென்றால் அவருடைய மகத்துவம் இந்த எளிய வார்த்தைகளிலே வெளிப்படுகிறது. I was with much weakness. நான் மிகுந்த பலவீனத்தோடு இருந்தேன். I was with much fear within me. மிகுந்த பயத்தோடு இருந்தேன். And I was with much trembling. மிகுந்த நடுக்கத்தோடு இருந்தேன். That does not disqualify you, but arrogance will disqualify you for the full pitch. இந்த நடுக்கம் உங்களை தகுதியற்றவர்களாய் மாற்றாது, மாறாக அகந்தை தான் உங்களை தகுதியற்றவர்களாய் மாற்றும். Brokenness is not the opposite of boldness. நொறுங்குண்ட தன்மை தைரியத்திற்கு எதிரானது அல்ல. Brokenness is true boldness. நொறுங்குண்ட தன்மைதான் உண்மையிலேயே தைரியம். 2 Corinthians 3rd chapter. 2 கொரிந்தியர் 3rd அத்தியாயம். Look at the 12th verse. 12th வசனம். You see how the boldness in spite of brokenness. அங்கே நொறுங்குண்ட தன்மையின் மூலமாய் வெளிப்படுகின்ற தைரியத்தை பார்க்கின்றோம். We use great boldness of speech. மிகவும் தாராளமாய் என்று இருக்கிறது, அது மிகவும் தைரியமாய் பேசுகிறோம் என்று இருக்க வேண்டும். You all know that beautiful song which we have recited several times, isn't it? அடிக்கடி நீங்கள் சொன்ன சங்கீதம். You know what that song is? என்ன சங்கீதம் தெரியுமா? He goes forth sowing, goes weeping. கண்ணீரோடு அள்ளித்தூவும் விதையை சுமந்து செல்கிறவன் அழுது கொண்டே செல்கிறான். God has given us the seed. ஆண்டவர் நமக்கு விதையை தந்துள்ளார். Now we are going to sow the seed. இந்த விதைகளை நாம் இப்பொழுது விதைக்க போகிறோம். How are we going to go about it? இதனை நாம் எப்படி சுமந்து செல்ல போகிறோம்? He who goes sowing goes forth weeping. அழித்தும் விதையை சுமந்து செல்கிறவன் கண்ணீரோடே செல்கிறான். Nevertheless, he will come back with sheaves rejoicing. ஆகிலும் அவன் அரிக்கட்டுகளோடு வரும் பொழுது குதூகலத்தோடு திரும்புவான். That is why in Acts of the Apostles 20th chapter, Apostle Paul said,
அப்போஸ்தலர் 20வது அத்தியாயத்திலே ஆகவேதான் பவுல் இவ்வாறு கூறுகின்றார். Look at the 31st verse. 31வது வசனம். And now brethren, I commend you to God and to the word of his grace. I'm very sorry. Look at verse 31. Therefore watch and remember that for 3 years I did not cease to warn every night and day with tears. Underline with tears. நான் 3 வருட காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். கண்ணீரோடே என்கிற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். Warning, yes, but it was with weeping. எச்சரித்தேன், உண்மைதான், ஆனால் எப்படி எச்சரித்தேன், கண்ணீரோடு எச்சரித்தேன். You know why this brokenness is necessary? இந்த நொறுங்குண்ட தன்மை ஏன் தேவை என்று உங்களுக்கு தெரியுமா? If the brokenness is there, no preacher will perform any theatrical performance there on the pulpit. இந்த நொறுங்குண்ட தன்மை ஒரு பிரசங்கியாரிடம் இருக்குமேயானால் அவர் நாடக பாணியிலே ஒருபோதும் நடிக்க மாட்டார். Nothing will he do on the pulpit which borders on the theatrical style. பிரசங்க பீடத்திலே நாடக பாணியில் நடிக்கின்ற நடிகர்களைப் போல் அவர் ஒருபோதும் செயல்பட மாட்டார். Because he is overwhelmed with a sense of brokenness and humility. ஏனென்றால் அவருக்குள் ஒரு தாழ்மையும் நொறுங்குண்ட தன்மையும் மேலோங்கி நிற்கிறது. Everything I am telling you this morning is very important when you climb on the pulpit. Otherwise, without your conscience and awareness, you will be sidetracked. Maybe in the initial stages, the deviation may be just 1 degree. But by the time you hit the target, you would have missed it by million miles. பிரசங்க பீடத்திலே ஏறுவதற்கு முன்னதாக நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் மிக மிக முக்கியமானவை. ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்திலே இந்த பிரசங்க ஊழியத்திலே 1 டிகிரி நீங்கள் சாய்ந்து வழி விலகி செல்ல ஆரம்பிப்பீர்களேயானால் நாலா வட்டத்திலே பல லட்சம் மைல் தூரங்கள் திசை மாறி போய்விட்டதை நீங்கள் பின்னால் நினைத்து வருந்துவீர்கள். That is why I am warning you of these things. There is too much of theatrical performance on the pulpits, especially we watch television and even conferences. That is anathema for Christianity, especially for Indian Christianity. That is not our culture. So it is necessary that we are always overwhelmed with a sense of brokenness and humility, lest we turn movie actors. இந்திய கிறிஸ்தவ வட்டாரத்தை பார்க்கும் பொழுது மிகவும் பரிதவிக்கப்பட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். மாநாடுகளிலே நேரில் பார்க்கும் பொழுதும் சரி, தொலைக்காட்சி பெட்டியிலே நாம் திரையிலே பார்க்கிற காட்சிகளிலும் சரி, நடிகர்களைப் போல நாடக பாணியிலே பிரசங்கிமார்கள் அங்கும் இங்கும் நடிப்பது மிகவும் பரிதாபமாக இருக்கின்றது. இந்திய கலாச்சாரத்திற்கு இது மிகவும் முரணானது, இது மிகவும் பாதிப்பை உண்டாக்குகிறது. You may also have brokenness over your own imperfections. உங்களிடத்தில் காணப்படுகின்ற நொறுங்குண்ட தன்மை உங்களிடத்தில் காணப்படுகின்றதான பூரணமற்ற தன்மைக்கு மேலாக இருக்கலாம். It may be over your imperfections, குறைவுகள். உங்களுக்கு குறைவுகள் இருந்தாலும் அதன் மேலே இந்த நொறுங்குண்ட தன்மை காணப்படலாம். It is not wrong to be broken over our imperfections, but you should learn how to handle it before you go to the pulpit. ஐயோ, குறைவுகள் இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. உங்களுடைய நொறுங்குண்ட தன்மையின் மூலமாக அதனை நீங்கள் மேற்கொள்ள முடியும். I want to make a statement. It is a very daring statement. மிக அப்பட்டமான ஒரு வாசகத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். If God has to use only perfect vessels, all our pulpits will be empty. பரிபூரணப்பட்ட பாத்திரங்களை மட்டுமே தேவன் உபயோகிப்பார் என்றால் பிரசங்க பீடங்கள் எல்லாம் இன்றைக்கு காலியாகத்தான் இருக்கும். No pulpit will be there with any preacher because nobody will be qualified for that. எந்த பிரசங்க பீடத்திலும் பிரசங்கியார் யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட தகுதி உடையவர்கள் எவரும் இல்லை. If you turn with me to the book of James 3rd chapter, யாக்கோபு 3வது அத்தியாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். And look at the second verse. 2வது வசனம். James 3rd chapter 2nd verse. யாக்கோபு 3:2. Here he is addressing a Christian congregation. கிறிஸ்தவ சபையாரிடத்திலே அவர் பேசுகிறார். He is talking about ministry.
ஊழியத்தை குறித்து அவர் பேசுகின்றார். How do I say he is talking about the ministry? ஊழியத்தை குறித்து அவர் பேசுகிறார் என்று நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்? Look at the first verse. முதலாம் வசனத்தை கவனியுங்கள். My brothers. என் சகோதரரே. So he is talking about the entire congregation. தன் முன் இருக்கின்ற அனைத்து சபையாரையும் இவ்வாறு அவர் அழைக்கிறார். Let not many of you become teachers knowing that we shall receive a stricter judgment. அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. So he is talking about this ministerial assignment and ministerial calling. ஊழியம் ஊழிய அழைப்பு குறித்து அவர் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். At that time he makes a daring statement. அப்பொழுதுதான் இந்த பகிரங்கமான வாசகத்தை அவர் சொல்கிறார். We all stumble in many things. நாம் எல்லாரும் அநேக காரியங்களில் தவறுகிறோம். So he does not say you, he says we, because now he is talking about preachers and teachers. நீங்கள் என்று அவர் சொல்லவில்லை, போதகர்களையும் பிரசங்கிமார்களையும் ஒரு சேர அவர் சேர்த்து சொல்கிறார், நாம் எல்லாரும் அநேக காரியங்களில் தவறுகிறோம். So if God has to look only for perfect vessels for the pulpit, no pulpit will be occupied. பிரசங்க வீடத்தில் நிற்பவர்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பாரே, ஆனால் ஒரு பீடத்திலும் ஆள் இருக்காது. Does it mean you can live as you like and keep on preaching? அப்படியானால் மனம் போல வாழ்ந்து கொண்டு மனம் போல பிரசங்கிக்கலாம் என்று நினைக்கலாமா? Does it mean you don't need to worry about your life at all as long as you are successful in preaching? உங்களுடைய பிரசங்கத்திலே நீங்கள் வெற்றியா இருக்கின்ற வரை உங்களுடைய வாழ்வை குறித்து அவ்வளவாய் கவலைப்பட வேண்டியதில்லை என்று நினைக்கலாமா? Then what is the meaning of that statement, preach what you practice and practice what you preach? பிரசங்கிப்பதை செய்யுங்கள், செய்வதையே பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்படுகின்ற வாசகத்தினுடைய கருத்துதான் என்ன? Now preach what you practice and practice what you preach, it is not from the Bible, it is coined by someone. பிரசங்கிப்பதை செய்யுங்கள், செய்வதையே பிரசங்கியுங்கள் என்பது வேதம் கூறுகின்ற தத்துவம் அல்ல, மனிதர் ஏற்படுத்திய தத்துவம் தான். I would like to correct that statement. அந்த வாசகத்தை நான் சற்று திருத்தி அமைக்க விரும்புகின்றேன். I should not preach what I practice, I should preach what the Bible says. நான் செய்வதை பிரசங்கிக்க கூடாது, வேதம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நான் பிரசங்கிக்க வேண்டும். You have to be very careful. நாம் இதிலே மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். I am not supposed to preach what I practice, I am supposed to preach what the Bible says. நான் செய்வதையெல்லாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்க கூடாது, வேதம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நான் பிரசங்கிக்க வேண்டும். And I must endeavor to practice whatever I preach. நான் எதையெல்லாம் பிரசங்கிக்கின்றேனோ அதையெல்லாம் என் வாழ்விலே அப்பியாசிப்பதற்கு நான் முயற்சி எடுக்க வேண்டும். Now that is the correct statement. அதுதான் சரியான வாசகம். Otherwise as a slogan that looks nice, but that is not practically any time possible and that is not the truth. இந்த வாசகம் சொல்லுவதற்கு நயமாக தோன்றலாம், ஆனால் நடைமுறையிலே அது ஒத்து வராது. The Bible says love does not get angry. அன்பு சினமடையாது என்று வேதம் சொல்கிறது. If I get angry with my wife, I cannot preach on love. என்னுடைய மனைவியிடத்திலே நான் கோபப்படுவேனேயானால் அன்பை குறித்து நான் பேச முடியாது. If I have to preach only what I have practiced, I cannot preach about heaven or hell. I have not experienced heaven or hell. நான் செய்வதைத்தான் பிரசங்கிக்க வேண்டும் என்றால் மோட்சத்தை குறித்தோ நரகத்தை குறித்தோ நான் பேசவே முடியாது, ஏனென்றால் இவை என்னவென்று சொல்லி நான் இன்னும் அனுபவித்து பார்க்கவே இல்லையே. So beloved, we are supposed to preach what the Bible says. Let us establish once forever. ஆகவே நாம் வேதம் என்ன சொல்கிறதோ அதையே பிரசங்கிக்க வேண்டும் என்கிறதான உண்மையை நிலைநாட்டுவோம். And having preached what the Bible says, I should try to pattern my life according to what I have preached. இந்த வேதம் சொல்கிறதை நான் பிரசங்கித்த பிற்பாடு நான் பிரசங்கித்ததை என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். So now that your notes are complete and the sermon is ready, before you climb on the pulpit, let that sermon notes show or throw its beams of searching light into the dark chambers of your life, so that you will go through a season of self-examination and fresh cleansing by the blood of Immanuel's stream before you climb on the pulpit. நீங்கள்
பிரசங்க குறிப்புகளை ஆயத்தம் செய்த பிற்பாடு அந்த பிரசங்க குறிப்புகளில் இருந்து வெளிப்படுகின்ற வசன ஒளி கதிர்கள் உங்கள் இருதயத்திலே ஊடுருவி சென்று அங்கே அந்தரங்கமாய் இருட்டறைகளிலே காணப்படுகின்றதான பல்வேறு பகுதிகளை அது ஆராய்ச்சி செய்து நீங்கள் இம்மானுவேலின் இரத்த ஊற்றிலே மீண்டும் ஒருமுறை உங்களை சுத்திகரிப்பதற்கு ஏதுவாக உங்களை அது அலசி ஆராய்வதற்கு இடம் கொடுங்கள். அதுவே உங்களை பிரசங்க பீடத்தில் ஏறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக்கும். That is the meaning of the statement, he who is bathed needs to wash his feet only. குளித்து விட்டவன் கால்களை மட்டும் கழுவினால் போதும் என்பதனுடைய தாற்பரியம் இதுதான். But that Old Testament question, God challenges the wicked man, what right you have to preach my word? We are not wicked people. We are justified freely by the grace of God, and there is no condemnation for us, and we are righteous people, made righteous by the faith of the Lord Jesus Christ. We are not wicked people. We only have to have our feet washed because we are already bathed when we go to the pulpit. பழைய ஏற்பாட்டிலே என்னுடைய வசனத்தை நீ எடுத்து உரைப்பது எப்படி என்று பொல்லாங்கான துன்மார்க்கனை பார்த்து ஆண்டவர் சவால் விட்டாரே, அந்த சவால் நமக்கு பொருந்தாது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே தேவனுடைய நீதியினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். ஏற்கனவே குளித்துவிட்ட நிலையிலே நாம் நம்முடைய கால்களை மட்டும் சுத்திகரித்தால் போதுமானது. அதுவே திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றது. So these are the complexes that you have to deal with before you go on the pulpit. பிரசங்க பீடத்திலே ஏறுவதற்கு முன்னதாக இப்படிப்பட்டதான தாழ்வெண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும்.